ஆல்பத்ரம் ஆமா ரைட் 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 இல்ல நீ இதுல வந்துறியா இல்ல இல்ல இதுல வந்து நான் இருக்கு டவுட் ரெண்டு கால் இருக்கு எனக்கு தான் கரெக்டா இருக்கு உங்களுக்கு ஹைட் போ உங்களுக்கு போய் இருக்கு வெயிட் அதிகம் ஓகே மச்சான் ஓகே ஆமா ஓகே போதுமாமா நான் ஏற்கனவே சொன்னது போல் மேல் விசாரணைக்கு புகார் மனு கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். புகார் மனுவை தபால் மூலமும் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நேராகவும் புகார் மனு கொடுத்துட்டேன். அந்த விசாரணை வந்த நான் நல்ல முறையில் நடந்ததுன்னா மேற்கொண்டு ஏதாவது சில தகவல்கள் வெளியே வரலான்றது என்னுடைய அனுமானம். புகாரில் என்ன குறிப்பிட்டனா அந்த ஒரு சைடே விசாரணை இருக்குது. எனக்கு அவங்க சைட்லேயும் அது அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாம் கால் லிஸ்ட் எடுத்து விசாரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் பர்டிகுலராக நான் யாரையும் சொல்லலை. ஆனால் அதுதான் சரியான முறையில் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து முன்னாள் வரைக்கும் மண்டபம் சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க. அதனால் இந்த விசாரணையை நான் அவங்க வந்து சரியான முறை நடத்தணும்னு அவங்க வந்து மண்டபம் பார்க்க வரும்போது இவ்வளோ சந்தோஷமாக தான் வந்தாங்க. சந்தோஷமாக தான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்ல முறையில் தான் போகிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் கூட எங்கிட்ட ஃபோனில் தெரிவிக்கலாம். எதுவுமே இல்லை. அதனால் கடைசியாக காலத்தில் அவங்களுடைய சந்தோஷன்றதுக்கு இந்த ஒரு அந்த ராத்திரி கூட நான் கடைசியாக கால் பண்ணுறேன். 12 மணிக்கு மேலே அப்போ கூட அவங்க என் காலை எடுக்கலை, பேசலை. அப்படி இருக்கும்போது சும்மா என் கால் நான் தான் பேசணுன்ற மாதிரி ஒரு தகவலான தகவல் பரவின்னு வருது. ஸோ இதெல்லாம் என் மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இது அவங்க தான் மேல் விசாரணைக்கு போகணும். ஆனால் இப்போ நான் தான் போகிறேன். என் பையனுக்கு ஏற்பட்ட இந்த இதுக்கு நான் சட்டப்படி அதை என்ன கைது இதை நான் நான் அந்த இது என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த உண்மை வெளியே வரணும். இதில் இன்னும் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியணும், அவ்வளோதான். வேறு ஒன்று ஆமாம், இழப்பு அந்த பக்கம் இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன காரணத்தால் யாராவது மிரட்டி இருக்கலாம் இல்லை எதுவோ எனக்கு தெரியாது, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இதுக்காக இங்கே வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே என்னன்றது தான் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புகாரோட ஒரு நகலும் உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்றோம்மா நாங்கள். சரிங்களா, படிச்சுட்டு நீங்கள் பாருங்க. இல்லை இல்லை நான் சொல்ல இல்லை நான் இல்லைம்மா சொல்கிறேம்மா. இப்போ என்னென்னா ரெண்டு ஃபேமிலி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ரெண்டு குடும்பத்தோட விருப்பத்தோட ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்த்து அந்த பொண்ணுக்கு இருக்கிற தோஷத்தை நீக்கிறதுக்காக அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் பேசி நிச்சயதார்த்தம் இவங்க பண்ணணுன்ட்டு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு அவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் தோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் இவங்க பண்ணணும், மேரேஜ் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலியும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் இவங்க கிராண்டாக 35 சவரன் நகையை போட்டு நல்லா பெரிய மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டேட் தள்ளிட்டே வருது, மேரேஜோட டேட் தள்ளிட்டே வருது. மேரேஜோட டேட் தள்ளிட்டு வரே ஒரு காரணத்தால் அந்த அம்மா வந்து சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எங்களோட அம்மா வந்து இந்த மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க. ஏதோ சில காரணத்தாலும் தள்ளி போகிறாங்க. ஏற்கனவே எனக்கு இது மாதிரி ஒரு முன்னாடி ஒரு மேரேஜ் வந்து தள்ளி போயிருக்குன்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. உடனே ரெண்டு பேருமே பேசி ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி வைக்கிறோம். மேரேஜுக்கு அதுக்கப்புறம் மேரேஜுக்காக மண்டபம் பார்க்குறோம். மேரேஜுக்கு என்னால் 5 லட்சம் ரூபா தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவோட அம்மா சொல்கிறாங்க. ஃபுல் செலவு நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டதுக்கப்புறமா மண்டபம் போய் பார்க்குறோம். ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா தான் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிசிடிவியில் எல்லாமே இருக்குது. ரெண்டு ஃபேமிலியும் சந்தோஷமாக போய்
அந்த மண்டபத்தை பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க, ஹேம்நாத் வீட்டுக்கு வராங்க, எல்லாம் நைட்டு சாப்பிட்றாங்க. கிச்சனில் இருந்து சித்ராவே அவங்க மாமியார் கூட சேர்ந்து சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இது முன்னாள். அதுக்கு அடுத்த நாள் திடீர் இது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு தெரியுது. இவர் ஃபோன் பண்ணுறாரு, இவரோட சம்மந்தி அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவர் சொல்கிறார் இது மாதிரி தகவல்னு சொல்லிட்டு. நேராக நான் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது வேணாம் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க நேராக கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு குடும்பமும் அங்கே தன்னுடைய இதை வந்து பரிமாறிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழகிறாங்க. அதுவரெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்க அந்த சமயத்துலேயாவது அங்கே ஹாஸ்பிட்டலையாவது அது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருக்கணும். அது மாதிரி இதுவரெல்லாம் எதுவும் பேசவே இல்லை. கரெக்டாக அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு குடும்பமும் ஒன்றா தான் இருக்காங்க. இதில் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரதட்சணை அது மாதிரியான சம்பவத்துக்கு இடத்துக்கு இடமே கிடையாது. இங்கே அதான் சார் அவங்களுடைய கால் லிஸ்ட்டு எடுத்து இன்னும் யாரா பழைய நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு வகையில் பண்ணுறது கிடையாது, எவ்வளவோ இருக்கலாம். அது எதுவுமே எந்த தகவலும் வரலை. இப்போ சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வரதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அந்த முறையில் அந்த கோணத்துலேயும் கொஞ்சம் விசாரணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி கொடுத்தேன். இருப்பதற்கு முன்னால் தான் பேசினாங்க. என்ன பேசணும்? சாதாரணமாக எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இந்த மாதிரியான எந்த இதுவுமே பேசுறது கிடையாது. பையனுக்கு அது கூட அவங்க தான், அவங்க ஐயர். அதை வந்து என்ன சொல்கிறது, கோயில் ஐயரை கேட்டால் தான் தெரியும், அவர் தான் பூஜை பண்ணார். இல்லாமல் தோஷம் இல்லை, என்ன தோஷம் தான் சொன்னாங்க, என்ன தோஷன்றது தெரியாது. அவங்க தான் அவங்க குலதெய்வம் கோயிலில் போகிறாங்க. ஆமாம் சார், இல்லை அதுதான் சொல்கிறேன் நான், இதுதான் சொல்ல திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறேன் நான். எனக்கு வந்து இன்னும் அவங்க டீப்பாக போகணும், அந்த அவங்க சைடில் டீப்பாக போகணும் சார். வெளியே வெளியே வர அந்த இது தகவல்கள் அடிப்படையில் தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இல்லை எது எதோ வருது, அதை நான் வந்து சொல்ல விரும்பல. அதுக்கு புகாராக நான் கொடுத்துருக்கேன், அது புகாராக கொடுத்துட்டேன் சார். அது வெளியே வரும், புகாராக கொடுத்துருக்கேன், அது வெளியே வரும், அவ்வளோதான். யார் தெரியல, அந்த என்ன நடந்தது எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. அது அவங்களுக்குள்ளதான் தெரியும், அது அவங்களுக்குள்ளதான் தெரியும், அது என்ன நடந்ததுன்றது. இப்போ நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் இல்லையே. அப்போ நான் அவங்களுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க, இல்லை சார் அவங்களுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க என்னன்றது இதுக்கு மேலே தான் தெரியும் என்னன்றது சார். இப்போ நான் எனக்கு எப்படி தெரியும் புரியல. யாரை சந்திச்சு புகார் கொடுத்தீங்க? ஏசி இப்போ வந்து ஏசி 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 ஐஎஸ் சார். ஓகே சார், ரெண்டு ஃபேமிலியும் மண்டபத்தில் வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பையனுக்கு சொந்தமான மண்டபம்லாம் கிடையாது சார். பையனுக்கு சொந்தமாக மண்டபமே கிடையாது சார், மண்டபமே கிடையாது. எஸ் சார், இல்லை மண்டபம் பார்க்கறதுக்கு வராங்க, இவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. கல்யாண மண்டபம் இவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 5 லட்சம் தான் கொடுப்பதுனால திட்டமான மண்டபமாக இப்போ நான் கூட்டி போய் காட்டுறேன். அதுக்கு அவங்க எல்லாம் இது முதலே பார்த்துருந்தா இங்கேயே கூட நிச்சயதார்த்தம் கூட வச்சுருக்கேன், நல்லா இருக்கு மண்டபம்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஒரே நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி ஈவினிங், அது கூட 5:30-6 இருக்கும் டைம் கூட. அதில் இருக்கும் டைம் எல்லாமே இருக்குது அதில் டைம். அவங்களுடைய ஃபோட்டோஸு இது 50 வருஷம் ஃபோட்டோஸ்